நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 11 தேதி, ஆண்டின் பொதுக்காலம், முதல் வாரம், திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 14-20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அழைப்பானது நமக்கு மாபெரும் ஒரு கொடையாக இருக்கின்றது. அந்த கொடையை கடவுள் நமது நிலையை பார்த்து தருவது கிடையாது, மாறாக நம்முடைய உள்ளத்தை பார்த்து தருகின்றார். இது ஒரு கொடையாக கருதப்பட்டாலும் கடவுளுடைய அளவற்ற அன்பை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் நமது தகுதியின்மையில் இருந்தாலும் கூட நம்முடைய வல்லமை சிறந்த விளங்கு வண்ணமாக கடவுள் நம்மை முன்னிலைப்படுத்தி நமக்கு ஒரு தகுதியை கொடுக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பணி வாழ்வை தொடங்குகின்ற பொழுது தம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த சீடர்களை அழைக்கின்றார். கடவுளின் பணிக்காக கடலிலே பணி செய்கின்ற அந்த யோவானையும் யாக்கோப்பையும் பேதுருவையும் அந்திரேயாவையும் முதல் சீடர்களாக அழைக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, சீடர்கள் என்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் முழுமையாக வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்களை முழுமையாக்குகின்றார். அவர்களை முற்றிலுமாக உயர்த்துகின்றார், முற்றிலுமாக மாற்றுகின்றார். தமது பணிக்காக அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துகின்றார் இந்த வல்லமுள்ள இறைவன். இறையேசுவில் பிரியமானவர்களே, நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் எவ்வாறு இவர்களிலிருந்து செயலாற்றுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, மீன்களை பிடிப்பதையே தங்கள் தொழிலாகவும் வாழ்வின் இலக்காகவும் கொண்ட இந்த நண்பர்களை நபர்களை இயேசு தம்முடைய பணி வாழ்வுக்காக மாற்றுகின்றார். அவர்களது குறிக்கோளானது மாற்றப்படுகின்றது, அவருடைய இலக்கானது மாற்றப்படுகின்றது. உங்களை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லி மனித மதிப்பீடுகள் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்களை அழைக்கின்றார். இயேசு அவர்களை அழைத்து வாழ்வினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றும் மனிதர்களாக அவர்களை உயர்த்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்மையும் அழைக்கின்றார். இயேசுவினுடைய அந்த பணியானது நாம் தொடர்ந்து செய்திட வேண்டும் என்பதற்காக மனிதர்களை பிடிப்பவர்களாக நம்மை உருமாற்ற அழைக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த மதிப்பீடுகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் மனிதர்களை பிடிப்பவர்களாக உருமாற்றம் பெறுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு
இதோ இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதையாக விழுந்து நீ அழைத்தலின் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, நாங்கள் என்றும் உமது சீடராக வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும். இந்த உலக நாட்டங்களை நாடாமல் மற்ற மனிதர்களை அன்பு செய்து நாங்கள் என்றும் உமக்கு உண்மையுள்ள சீடர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, எங்களை இன்றைய நாளிலே ஆசீர்வதியும் கண்ணின் மணி போல பாதுகாத்தாலும் உமது அரவணைப்பிலே எங்களை இன்றும் காத்து வழி நடத்தும் அன்பு இயேசுவே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.